ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விங்ஸ் ஆஃப் மன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். நான் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி டேப்பில் ஒரு போஸ்ட் பண்ணியிருந்தேன், தம்மடை வந்து ஆஃபரில் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து நிறைய பேர் வந்து ஆஃபரில் கொடுங்கன்னு சொல்லிட்டு ஓட் பண்ணியிருந்தீங்க. கிட்டத்தட்ட 80% வந்து ஓட்டு வந்திருந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து ஆஃபரில் கொடுக்கலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஆஃபர் கொடுக்குற அளவு பெரிய பிஸ்னஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு பெரிய பிஸ்னஸ்லாம் கிடையாது, ரொம்ப ரொம்ப குட்டியான பிஸ்னஸ் தான். வீட்லேயே வந்து ஹோம் பேக்கிங் நான் வந்து 3 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கேன். அதோட தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இப்போ தம்மடை வந்து நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கேன். தம்மடை, தம் ரூட், இதெல்லாம் வந்து செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு. தம் ரூட் ரெசிபி பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவோட ரெசிபி தான். சாப்பிட வேணாம்னு நினைக்கிறவங்க எல்லாம் கூட வந்து சுண்டி இழுத்து சாப்பிட வைக்கும். அந்தளவுக்கு அதோட ஸ்மெல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு நல்ல அரோமா இருக்கும். ஏன்னா வந்து நம்ம பசு நெய் மட்டும்தான் சேர்த்து செய்வோம். ஸோ வந்து ஸ்மெல்லும் சரி, அதோடய டேஸ்ட்டும் சரி, டெக்ஸ்சரும் சரி, ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். கண்டிப்பாக வந்து உங்களுக்குமே பிடிக்கும். இப்போ ரீசெண்டாக வந்து நான் காயல்பட்டினம் தம்மடை செய்கிறதுக்கும் வந்து கற்றுக்கிட்டேன். சேல் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய முறை வந்து நான் வீட்லேயே வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு பர்ஃபெக்டாக வந்ததுக்கப்புறம் தான் நான் சேல் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நாட்டு சக்கரை சேர்த்து செய்கிற டீ கேக்கும் நான் சேல் பண்ணுறேன். இதோட சாஃப்ட்னஸ் பார்த்திங்கன்னா பேக்கரியை விட ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். டேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். என்னோடய ப்ராடக்ட் அப்படிங்கிறதுனால நான் இந்த மாதிரி சொல்லலை. என்னோடய குழந்தை வந்து இது பர்சனலாக அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நமக்கும் வந்து ஒரு திருப்தி கிடைக்கும் இல்லையா, எப்போவுமே வந்து பேக்கரியில் வாங்கி கொடுக்குறோம், சுகர் ஐட்டம்ஸாக வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒன் டைம் வந்து நம்ம இந்த மாதிரி நாட்டு சக்கரையில் ட்ரை பண்ணலாமேன்னு ட்ரை பண்ணது தான். எங்கள் வீட்டு பெரியவங்களுக்கும் கொடுத்தேன், ரொம்பவே பிடிச்சிருந்தது அவங்களுக்கு. நெக்ஸ்ட் டைம் எப்போ செஞ்சு தருவீங்க அப்படின்லாம் கேட்டாங்க. அதே சாக்கோ சிப்ஸ் போட்ட கப் கேக், குக்கீஸ் எல்லாமே நம்ம பண்ணுறோம். அதே போல் நார்மலாக நம்ம டூட்டி ஃப்ரூட்டியில் கப் கேக் செய்வோம் இல்லையா, அதுவுமே நம்மக்கிட்ட இருக்குது. இந்த முறை வந்து ஸ்பெஷலாக நம்ம லான்ச் பண்ணது பார்த்திங்கன்னா இந்த தம்மடை தான். இந்த தம்மடை சேல் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வீட்டில் நிறைய முறை ட்ரை பண்ணேன். எந்த இன்க்ரீடியண்ட்டை கூட போடணும், குறைச்சி போடணும்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு, எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கெயின் ஆனதுக்கப்புறம் வந்து நல்ல ஒரு பர்ஃபெக்டான ரெசிபி கிடைக்கும் இல்லையா, அதுக்கப்புறம் தான் நான் வந்து சேல் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். நம்ம ஒரு ப்ராடக்ட் சேல் பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து நமக்கு புது புது கஸ்டமர்ஸ் வர்றது எவ்வளோ சந்தோஷமோ அதை விட நம்ம ஏற்கனவே வாங்கினவங்க வந்து அதோடய டேஸ்ட் பிடிச்சி திரும்பவும் பல்க் ஆர்டர் கொடுக்கும்போது வர ஹாப்பினஸ் பாருங்கள், அதுதான் நம்மளோட ரியல் சக்ஸஸ். நம்மளோட தம்மடையில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து முழுக்க முழுக்க கெட்டி தேங்காய் பால் வச்சு செய்கிறோம். ஸோ டேஸ்ட் வைஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இதோட ஸ்மெல் பார்த்திங்கன்னா பசு நெய் வாசம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்தளவுக்கு வந்து தாராளமாக நான் நெய் சேர்ப்பேன். நம்ம சேர்க்குற நெய் பார்த்திங்கன்னா இப்போ என்னோடய குழந்தை வந்து இதை விரும்பி சாப்பிட்றான், நான் அதை சாப்பிட்றதை கலவு பண்ணுறேன் அப்படின்னா அதில் எப்படி நான் பொருட்களை சேர்ப்பனோ அதே போல் தான் வந்து நான் சேல் பண்ணுறதுக்கும் சேர்ப்பேன். ஏன்னா சேல் பண்ணுறதுக்காக நான் செய்கிற ஒவ்வொரு பேட்ச்லேயும் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்கும் இல்லையா, அதை நான் எக்ஸ்ட்ரா தான் செய்வேன். அது வந்து என்னோடய பேபியும் சாப்பிடுவாங்க. ஸோ என் பேபி சாப்பிட்றது போல் தான் வந்து நிறைய குழந்தைங்களும் இதை விரும்பி சாப்பிடுவாங்கன்றதுனால கொஞ்சம் கூட நான் இதில் டால்டா சேர்க்கவே மாட்டேன். அது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அண்ட் டால்டாலாம் சேர்க்குறது வந்து நம்ம குழந்தைக்கு நல்லது கிடையாது. ஸோ என்கிட்ட வாங்குற, என்னை நம்பி வாங்குகிற என்னோடய கஸ்டமருக்காகவும் கொஞ்சம் கூட நான் இதில் டால்டா சேர்க்க மாட்டேன். ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா பசு நெய் தான். அது எவ்வளோ காஸ்ட்லியாக இருந்தால் என்ன, நம்ம கொடுக்குற ப்ரைஸ்க்கு வந்து ரீசனபிளாக இருக்கணும். அதே போல் வந்து நம்மக்கிட்ட வாங்குகிற கஸ்டமரும் ஹெல்த்தியாக இருக்கணும். அவங்களுக்கு ஹெல்த் வைஸில் எந்த ஒரு இஷ்யூஸும் வரக்கூடாது அப்படிங்கிறதுல நான் ரொம்பவே தெளிவாக இருக்கேன். ஸோ நம்ம சாப்பிட்ற பொருள் வந்து வீட்டில் தயாரித்து கொடுக்குற பொருள். ஸோ நம்ம வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிட்றப்போ நம்ம எப்படி தயாரிப்போமோ அதே போல் நம்ம பார்த்து பார்த்து அன்போடு தயாரித்து நல்ல முறையில் வந்து அவங்க கையில் போய் கிடைக்கணும்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொரு முறையும் ப்ரே பண்ணிவிட்டு தான் எல்லா விஷயமும் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் தைரியமாக நம்பி வாங்கலாம். 1 kg வாங்குறவங்களுக்கு 200 grams வந்து ஆஃபராக கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அதே போல் 1/2 kg வாங்குறவங்களுக்கு 100 grams வந்து ஆஃபராக எக்ஸ்ட்ரா வந்து வச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன். 1/4 kg வாங்குறவங்களும் ஏமாந்துடக்கூடாது இல்லையா, அவங்களுக்கும் வந்து 50 grams வந்து எக்ஸ்ட்ரா வச்சு தரலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன். இந்த ஆஃபர் உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நான் ஆஃபர் கொடுக்குறேன், கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு ரொம்பவே முக்கியம். ஏன்னா வந்து எல்லா ஹோம் பேக்கர்ஸும் பார்த்திங்கன்னா ரொம்பவே க்ளீனாகவும் வீட்டுக்கு செய்கிற மாதிரியும் பார்த்து பார்த்து அன்போடு செய்வாங்க. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா கஸ்டமர்ஸ் கிடைக்கிறது கஷ்டம். ஸோ உங்கள் வீட்டு ஃபங்க்ஷன்ஸ்க்கு நீங்கள் ஏதாவது ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு பேக்கரியை போயிட்டு நீங்கள் அப்ரோச் பண்ணாமல் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹோம் பேக்கர்ஸ்க்கு இந்த ஆர்டரை கொடுத்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு குவாலிட்டியான ப்ராடக்ட்டை நீங்கள் கொடுக்குற காசுக்கு ஒர்த்தானதாக கிடைக்கும்.
வீடியோ இன்னும் முடியலை, ஒரு சின்ன கிவ் அவே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். கிவ் அவே எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்ருந்தேன். ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த பிஸ்னஸ் வந்து நான் பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கு நான் என்னோடய ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப்பாகவே என்னோடய ஒரு உந்துதலாக என்னோடய சப்போர்ட்டாக அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த விதத்தில் வேணாலும் எடுத்துக்கலாம். என்னோடய அம்மா தான் இருந்தாங்க. இந்த ரெசிபியெல்லாம் நான் கற்றுக்குறேன் அப்படின்னா அவங்க செய்யும் போது நான் இன்ஸ்பயர் ஆகி தான் வந்து ஒவ்வொரு டிஷ்ஷுமே பண்ணுவேன். அந்தளவுக்கு வந்து நல்லா சமைப்பாங்க, எங்களுக்கு வந்து பிடிச்ச மாதிரி சமைப்பாங்க. அது எப்படின்னே தெரில, அந்தளவுக்கு மேஜிக் அவங்க கையில் இருக்கும். என்ன டிஷ் பண்ணாலும் அது ஒரு சின்ன சாதாரண ரசமாக இருந்தாலும் என்னவோ தெரியல, அம்மா கையில் என்ன மேஜிக் இருக்குமோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருக்குமே உங்கள் அம்மாவை ரொம்ப பிடிக்கும். என்னோடய ஒவ்வொரு சக்ஸஸுக்குமே, அது குட்டி சக்ஸஸாக இருந்தாலும் அதுக்கு காரணமாக வந்து அவங்க தான் இருப்பாங்க. ஸ்டார்டிங் பாயிண்ட்டாகவும் அவங்க தான் இருப்பாங்க. எப்படின்னே தெரில, நான் என்ன நல்ல விஷயம் பண்ணாலும் ஏதாவது ஒரு விஷயம் ஆரம்பிக்கணும் அப்படின்னாலும் அவங்க முழு முதல் சப்போர்ட்டை அவங்க தான் கொடுப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் என்னோடய ஃபர்ஸ்ட்டு கஸ்டமர், என்னோடய ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஃபர்ஸ்ட்டு கஸ்டமராக எங்கள் அம்மா தான் இருந்திருக்காங்க. இப்போவும் வந்து எங்கள் அம்மா தான் இருக்காங்க. இப்போ நான் தம்மடா செய்கிறேன் அப்படின்னாலே நான் ஃபர்ஸ்ட்டு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, நிறையா ப்ராக்டிஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு, அதுக்கெல்லாம் கூட அவங்க கஸ்டமராக இருந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு போனியே சொல்லுவாங்கள்ல, நம்மளோட ஃபர்ஸ்ட் போனி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் எல்லா ப்ராடக்ட்லேயும் வந்து இருந்திருக்காங்க. எப்போவுமே எனக்கு அங்கே அம்மா சப்போர்ட் பண்ணுவாங்க. எங்கள் அம்மாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும், உங்களோட அம்மாவும் உங்களுக்கு பிடிக்கும் இல்லையா. ஸோ உங்கள் அம்மாவை நினைக்கும் போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லி ஒரு 4 வரிகள் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். யாரோட கமெண்ட்டுக்கு அதிக லைக்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். அதிக லைக் வாங்குகிற 2 கமெண்ட்டுக்கு வந்து யாரோடதுன்னு சொல்லி பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன கிவ் அவே கிஃப்டாக கொடுக்கலாம். நான் வந்து அந்த டைமில் என்ன ரெசிபி பண்ணுறனோ, இப்போ வந்து நம்ம டீ கேக்ஸ் அல்லது கப் கேக்ஸ் அல்லது தம்மடை இதெல்லாம் வந்து நம்ம அப்பப்போ ஆர்டர் வரும்போது பண்ணுறோம் இல்லையா, அப்போ வந்து சேர்த்து அவங்களுக்கும் சேர்த்து நம்ம பண்ணி கொடுத்துடலாம். அல்லது நீங்களே வந்து இதில் பிடிச்ச ரெசிபியை சொல்லுங்கள், எது மேக்ஸிமமாக இருக்கோ அதுவே நம்ம அவங்களுக்கு வந்து கிஃப்டாக கொடுத்துடலாம். இன்றைக்கி வந்து இந்த வீடியோவை மேக்ஸிமம் நான் போஸ்ட் பண்ணிவிடுவேன். ஸோ 2 நாள் உங்களுக்கு இருக்குது, 19-20 அப்படின்னு சொல்லிட்டு 2 நாள் இருக்குது. ஸோ இந்த 2 நாளுக்குள்ளே யாரோட கமெண்ட்டுக்கு வந்து அதிகப்படியான லைக்ஸ் கிடைக்குதோ அவங்க 2 பேரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து நம்ம இந்த கிவ்அவேக்கான கிஃப்டை கொடுத்துடலாம். ஸோ நீங்களும் உங்களுடைய அம்மாவை எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் நம்ம கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.